எங்ககிட்ட இதை தவிர வேற நகை எதுவுமே இல்ல. இதை வித்தாலும் சரியா அடமான வச்சாலும் சரி. இப்பதானே நீங்க சொன்னீங்க ஹைவே பக்கத்துல உங்களுக்கு ஏதோ நிலம் இருக்குன்னு. என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டுட்டு போறாங்க அந்த இடத்த பத்தி. இல்ல வேண்டாம் சேட்டு, அந்த நிலத்தை என் பொண்ணோட கல்யாணத்துக்காக தான் நான் வச்சிருக்கேன். அந்த நிலத்தை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே இல்ல. அந்த நிலம் தான் எங்களுக்கு எல்லாமே. அதுல பண்ற விவசாயத்தால தான் எங்க குடும்பமே வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஐயா இவங்க தான் எஸ்டேட்டோட புது மேனேஜர். ஹாய், ஐ அம் ரூபா. வெல்கம் டு ரத்தன் பேலஸ். 2 டேஸ்க்கு ஒன் டைம் தான் நீ என்ன பார்க்கவே வர. அதுவும் வெறும் கையோட தான் வர. மேடம் ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னா அப்ப கிஃப்ட் கொடுத்து தானே ஆகணும் சார். சரக்கெல்லாம் ஓகே தான், ஆனா இந்த தடவை பணம் கொஞ்சம் அதிகமா வேணும்ன்றாங்க. ஏன்னா இதுல ரிஸ்க் கொஞ்சம் அதிகம் சார். பயப்படுற நீ எங்க கூட இருந்தா எங்க தொழில் நாசமா போயிடும். இங்க பாரு, இன்னைக்கு உன்னோட அவள ஒண்ணும் பண்ணிடாதீங்க. செயினை மட்டும் எடுத்துட்டு போ. பணம் மட்டும் தரலன் வை, புரியுதா? பேப்பர்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்குமா? அந்த இடம் கூட ரொம்ப நல்ல இடத்துல இருக்கு. இதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள என் பார்ட்டி கிட்ட எல்லா மேட்டரையும் பேசிட்டு உங்களுக்கு மொத்த பணத்தையும் கொடுத்துடுறேன். அடுத்த வாரம் நான் உங்களோட மொத்த கடனையும் கண்டிப்பா திரும்ப தந்துடுறேன். இன்னொரு தடவை என் பொண்ணத்தோட முயற்சி பண்ணுன. இனிமே நீ எந்த பொண்ணு மேல கை வச்சாலும் இப்ப அடிச்சு அடி உன் மேல மறுபடியும் விழும். ஹைவேல ஆரம்பிச்சு எவ்வளவு தூரத்துக்கு உங்க நிலம் இருக்கோ அதை ஹைவே டிபார்ட்மெண்ட் கிளைம் பண்ணிட்டாங்க. அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது இந்த நிலத்தை இப்ப கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதை கவர்மெண்ட்டே கையகப்படுத்திட்டாங்க. இந்த விஷயத்துல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்னமா சொல்றேன், இப்ப நம்ம என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியலம்மா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். இப்ப நான் உன்னை இங்க இருந்து வெளியில அனுப்பணும்னு ஆசைப்படுறேன். நான் இங்க நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனையில உனக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுமா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஒரு பையனை லவ் பண்றேன். அவரோட பேரு கௌரம்மா. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஓகேனா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. நீங்க எப்படி இங்க? நான் உங்க இடத்துக்கே வந்து பணத்தை கொடுத்துடுறேன். இப்ப நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? யாராவது பார்த்தாங்கன்னா எங்களை தப்பா பேசுவாங்க. நீங்க ஏன் அவங்க கிட்ட இப்படி பேசுறீங்க? இப்போ இப்பவே எனக்கு வேணும். இல்ல நான் குடுத்துறேன். இப்பவே குடுக்குறேன். காசங்க எங்க அம்மா விடு. ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. உங்களோட மொத்த பணத்தையும் நாங்க திரும்ப தந்துறோம். இப்பவே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்னோட எஸ்டேட்டுக்கு வந்து. சரி நான் வந்துடுறேன். மிஸ்டர் கபீர், நீங்க அந்த ரத்தன் சிங்கோட பேலஸ பத்தி இன்டர்வியூ கொடுத்தீங்கல்ல, அதுல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. எஸ் சார், உங்களுக்கு சீக்கிரமா ரிசல்ட் தர முயற்சி பண்றேன் சார். என்ன கேட்டேன் அர்த்தம்? எனக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேற என்ன காரணம் வேணும்? ஆனா எனக்கு இதுல விருப்பம் இல்ல. மேனேஜரோட விஷயம் என்னாச்சுன்னு பாரு. ஏற்கனவே ஒரு பையன் கிட்ட பேசி வச்சிட்டேன், அவன் நாளைக்கு வந்துடுவான். அவன் பேர் என்ன சொன்ன? கபீர் டாக்கோ. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன், ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னது? நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் என்னோட அம்மா எப்பவும் நீங்க தொந்தரவே பண்ணக்கூடாது. கௌரவியும் அவங்க அப்பாவையும் விட்டுருங்க. இது எல்லாத்தையும் செய்ய தயாரா இருந்தீங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். இன்னைக்கு உன்னை இந்த மணப்பெண் கோலத்துல பார்க்கும்போது என்னோட மனசு என்ன சொல்லுதுன்னா, உனக்காக நான் வெயிட் பண்ணது சரிதான்னு சொல்லுது. இன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லலான் இருக்கேன். நான் முதல் முறையாக உன்னோட வீட்டில் இல்லை, அன்னைக்கு உன்னை மார்க்கெட்டில் வச்சு பார்த்தேன். அன்னைக்கு உன்னை நான் பார்த்த அந்த நிமிஷம் இருக்குல்ல, நான் அப்படியே மயங்கிட்டேன். இன்னிலிருந்து நாம் ஏருடல் ஓர் உயிராக வாழ போகிறோம். ஒரு விஷயம் நான் ஆசைப்பட்டு எனக்கு கிடைக்கலன்னா அது யாருக்கும் இல்லாம நாசம் பண்ணி போட்டுருவேன். கபீர் பாய், நான் உனக்கு ஒரு சூப்பர் டான்ஸ் காட்டுறேன் பாக்குறியா? பாக்கிறதுக்கு நம்பர் ஒன் டான்ஸா இருக்கும். இப்ப நீ பொண்ணு மாதிரி நல்லா டான்ஸ் ஆட போற, உன்னை நான் பொண்ணு மாதிரி மாத்த போறேன். நான் உன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆட போறேன். ஏ சங்கர், டே பாட்டை போட்டு அசத்துறா.